நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்கெட் மேலே ஸ்டேபிள் இல்லாமல் தள்ளாட்டத்திலேயே இருக்குது. அது இன்னும் கீழே வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. 17,000 தொடுமா அப்படின்றது தான் இன்றைக்கி என்னோட குரூப்பில், நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய பாதி பேர் கேட்ட கேள்வியும் அதான். எனக்கு மெசேஜ் பண்ணவங்களும் அதான் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாரும் பாதி பேர் என்னடா மார்க்கெட் இறங்குதுன்னு வருத்தப்படுறவங்கள கூட நம்ம குரூப்பில் பாதி பேர் 17,000 பாயிண்ட் வந்தால் சந்தோஷப்படுறவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ எனக்கு தெளிவாக தெரிகிற விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் ஆப்ஷன் ரைட்டர்ஸும் தான் இப்போ கவலைப்படுறாங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் மார்க்கெட் இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ண ரெடியாகவும் இருக்காங்க. அதனால் இந்த நாளைக்கு எப்படி இருக்கும் இந்த பங்குச்சந்தை, இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்குது, அதை ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதும் கேள்வி. இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்லாம் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. அது மட்டும் இல்லை, இது செபி ரிஜிஸ்டர்ட் டிப் ப்ரொவைடரும் இல்லை. நான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் உங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி கொடுங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டியோட போக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நிஃப்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் சர்ஜஸ் 6.52 இன் ஜனவரி ஃப்ரம் 5.72 இன் டிசம்பர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்ஃப்ளேஷனும் அதிகரிக்குது. அதனால் இதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். டிசம்பரில் கூட அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு இன்ஃப்ளேஷன். ஸோ மார்க்கெட்டில் இதோட இம்பேக்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இதை பற்றி நம்ம தனியான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமான ஸ்டாக்ஸ் இல்லை இன்றைக்கி முக்கியமான பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியோட போக்கு 17,770 500 வரைக்கும் வந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் நிஃப்டி இறங்குறதுக்கு தான் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி வந்து மேலே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் இன்னும் எனக்கு இப்படி சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நிஃப்டி வந்து எப்படி ஒரு தள்ளாட்டத்தில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஏற்றம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நிஃப்டி வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து மேலே அப்ட்ரெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். 17,000 வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் என்னோடய பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து. அதில் முக்கியமாக நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 41,282 ஒரு அளவு நல்ல மேலே போயிட்டு இருந்த நிஃப்டி பேங்க்கும் இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சப்போர்ட் கிடைக்கல. சென்செக்ஸ் 60,431 கிட்டத்தட்ட 250 புள்ளிகள் வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளான நிலைமையில் இல்லை. இன்னும் கீழே வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்த இண்டெக்ஸை பார்க்குறதுக்கு, இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மார்க்கெட்டில் வந்து லைவ் இண்டெக்ஸில் மேக்ஸிமம் அதிகபட்சமாக இறங்கினது நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அடுத்து நிஃப்டி மிட்கேப் 50, மிட்கேப் 100, ஸ்மால் கேப் 100 எல்லாமே கிட்டத்தட்ட 1.50% வரைக்கும் இறங்கியிருக்கு. இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி செக்ட்ரல் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியாவும் நிஃப்டி ஐடியும் ஒரு மிகப்பெரிய ஃபால். இன்னொரு விஷயம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், நிஃப்டி மெட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1% ஃபர்ஸ்ட் நாள் 4% வரைக்கும் இறங்கியிருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக டிப்பை நோக்கி கீழே போயிட்டுருக்கு நிஃப்டி மெட்டல். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய தருணம் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியூசி பேங்க்கும் 2.52% வரைக்கும் மிகப்பெரிய ஃபாலை சந்திச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் மார்க்கெட் எஃப்ஐஐ டேட்டாக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டை பார்ப்போம். இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ் தான். இன்றைக்கி மார்க்கெட் இந்த மிகப்பெரிய வாலட்டாலிட்டிக்கு காரணம் ஒருவேளை நிஃப்டிக்குள்ளார அதானி ஸ்டாக்ஸ் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. முக்கியமாக அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஏன்னா அதானி ஸ்டாக்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். குளோபல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறத விட இந்தியன் இண்டெக்ஸை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி முக்கியமாக டவு ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 13ஆம் தேதி கிட்டத்தட்ட 40 ரூபாய் வரைக்கும் நாஸ்டாக்கும், கிட்டத்தட்ட டவு ஜோன்ஸ் 64 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவில் இருக்குது. 31 புள்ளிகள் வரைக்கும் நாஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எஃப்டிஎஸ்சி கிட்டத்தட்ட 37 புள்ளிகள், சிஎஸ்சி இன்றைக்கி 60 புள்ளிகள், டாக்ஸ் மார்க்கெட் 72 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் மட்டும் பாசிட்டிவாக இல்லை. இதுக்கான காரணம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே போய் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் எத்தனை பங்குகள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 பங்குகள் மட்டும் அட்வான்ஸ்டாகவும், இதில் வந்து 32 பங்குகள் வந்து டிக்ளைனாகவும் இருந்திருக்கு. இதில் ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு விதமாக இறங்கியிருக்கு. இதில் அதிகபட்சமாக இறங்கின பங்கு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸும் அதானி போர்ட்டும் தான். மற்றபடி எந்த ஸ்டாக்கும் ஒரு பெரிய அளவில் 7% வரைக்கும் அதானி என்டர்பிரைசஸ் இறங்கியிருக்கு. அதானி போர்ட்டு கிட்டத்தட்ட 5% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோ இவங்க இறங்கிட்டு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் தான். அதில் எல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் இதுவும் ஒரு பங்கா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா ஒருவேளை நிஃப்டியிலிருந்து அதானி பங்குகளை வெளியே தள்ளுன்னா கண்டிப்பாக இன்னும் அந்த அதானி பங்குகள் இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். முதலீட்டாளர்கள் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதானி பங்குகளை வந்து கையில் வச்சுருக்கிறவங்க ஓரளவுக்கு மேலே இல்லை நான் வெயிட் பண்ண ரெடி அப்படின்றத விட நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா. இன்றைக்கி ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸும் நேற்று லாஸ்ட் வெள்ளிக்கிழமையும் ஒரு பையிங் ட்ரெண்டில் இருந்தாங்க. இன்றைக்கும் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. 7386 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 6064 கோடிக்கான இதை வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1322 கோடிக்கான பணம் உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் டிஏஐஸும் பார்த்தீங்கன்னா 5361 கோடிக்கான இது பை பண்ணிவிட்டு செல்லிங் வந்து 4839 கோடி, கிட்டத்தட்ட 521 கோடிக்கான அமௌண்ட் வந்து பணம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1884 கோடி வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்கிறது. இது ஒரு பெரிய நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். ஆனாலும் மார்க்கெட் மேலே ஏறலை. இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி முக்கியமான 2 பங்குகள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து மதர்சன் சுமி, சம்வர்தலா மதர்சன் சுமி. இந்த ஸ்டாக்கை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கிறேன். 60 ரூபாய் 65 ரூபாயிலருந்தே சொல்லிட்டுருக்கேன். 61 ரூபா வரைக்கும் இருந்தது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். நான் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த எம் சுமி வயரிங் அந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் பை பண்ணலாம். இது வந்து ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் ஜேபிஎம்ஏ, 516 ரூபாய். 500 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் எப்போ வந்தாலும் நீங்கள் பை பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஸ்டாக் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஸ்டாக் வந்து எப்போ இறங்கினாலும் சரி 500 ரூபாய்க்கு கீழே ஒரு 490 ரூபாய் அதுலேருந்து 500 ரூபாய்க்கு கீழே கிடச்சா தாராளமாக அதை பை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த 2 பங்குகளையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.